அமிர்தம் அவனுடைய மொழியாகும், அன்பே அவனுடைய வழியாகும். நாமக்கல் கவிஞரின் கவி வரிகளுடன் இன்றைய பதிவான கலித்தொகை வினா விதை குறிப்புகளுக்கு போகலாம். ஏற்கனவே நாம் வந்து குறுந்தொகை, பதிற்றுப்பத்து, நற்றினை இதற்குரிய வினா விடை குறிப்புகள் நாம் கொடுத்துருக்கோம். அதோட பதிவு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, இல்லை நீங்கள் பிளேலிஸ்ட் வேணாலும் போய் எடுத்துக்கலாம். இன்றைய பதிவுக்கு போகலாமா? சங்க நூல்களில் ஓசை நயமிக்க பாட்டுகள் அமைந்த நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா கலித்தொகை தான். கலிப்பா வகையால் பாடப்பெற்ற ஒரே தொகை நூல் கலித்தொகை. கலித்தொகை எந்த பொருள் வகையை சார்ந்த நூல் பார்த்திங்கன்னா அகப்பொருள். கற்றறிந்தார் ஏத்தும் களி என்ற சிறப்பை பெற்ற நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா கலித்தொகை. கலித்தொகையை தொகுத்தவர் நல்லுந்துவனார். நல்லுந்துவனார் இயற்பெயர் அந்துவனார். இவர் பெயர் முன் நா என்னும் சிறப்புடைய சொல் சேர்த்து வழங்கப்படுவதால் இவரோட சிறப்பை நம்மால் உணர்ந்துக்க முடியும். அந்துவனார் தான் இவரோட இயற்பெயர், மறந்துடாதீங்க. இவரோட இயற்பெயர் அந்துவனார். நான் வந்து சிறப்புடைய சொல் சேர்த்து வழங்கிறதுனால நல்லுந்துவனார் சிறப்பு காரணமாக சேர்க்கப்பட்டது தான் நான் நல்லுந்துவனார். அடுத்து தொகுப்பித்தவர் யார் என்று தெரியவில்லை. கலித்தொகையை தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியல. கலித்தொகையின் அடிவரையறை பார்த்திங்கன்னா 11 முதல் 80. இந்நூல் கடவுள் வாழ்த்துடன் 150 பாடல்களை கொண்டது. கடவுள் வாழ்த்துடன் சேர்ந்து தான் மொத்தம் பாடல் வந்து 149, கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து 150. கலிப்பா கலித்தலை விரவி துள்ளலோசை. கலித்தொகை இருக்கு இல்லைங்களா, இந்த நூல் வந்து துள்ளலோசை சார்ந்தது. கலிப்பா கலித்தலை விரவி துள்ளலோசை உடையதாய் தரவு தாழிசை அம்போதரங்கம் அராகம் தனிசொல் சுரிதகம் இத்தனை உறுப்புகளையும் அமைய சுவைப்பட பாடும் நூல் எது பார்த்திங்கன்னா கலித்தொகை. கலிப்பாவின் வேறு பெயர்கள் பாருங்கள். களி குறுங்களி, இயற்கை இன்பகலம், கற்றறிந்தோர் ஏத்தும் களி, கல்வி வளர் கண்ட களி, அகப்பாடல் இலக்கியம். இது அனைத்துமே கலிப்பாவோட வேறு பெயர்கள். கற்றறிந்தோர் ஏத்தும் களி அப்படின்னா அந்த கலித்தொகையோட நூலோட பெருமையை உணர்த்தும். கல்வி வளர் கண்ட களி அப்படின்னாலும் அந்த நூலோட பெருமையை உணர்த்தக்கூடியதாக தான் இருக்குது. பா வகையால் பெயர் பெற்ற நூல்கள் பார்த்திங்கன்னா கலித்தொகையும் பரிப்பாடலும். கலித்தொகையின் பாடல்கள் ஓரங்க நாடக அமைப்பை பெற்றுள்ளது. வினா இப்படியும் கேட்கலாம், ஓரங்க நாடக அமைப்பை பெற்ற நூல் எது பார்த்தோம்னா கலித்தொகை. கலித்தொகை 10 பாட்டா 8 தொகையா இப்படியும் வினாக்கள் வரும். கலித்தொகை 10 பாட்டா 8 தொகையா கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். பெண்கள் பிறந்த வீட்டிற்குரியவர் அல்லர் என குறிப்பிட்ட நூல் கலித்தொகை. பாலைத்தினையை முதலாவதாக கொண்டு அமைக்கப்பட்ட நூல் கலித்தொகை. கலித்தொகை நூல் முழுவதுமே பாண்டியர்கள் பற்றிய குறிப்பு அடங்கியிருக்கு. பிற சங்க நூல்களில் கூறப்படாத கைக்கிளை, பெருந்தினை, மடலேறுதல் இவை அனைத்தையும் கூறக்கூடிய நூல் கலித்தொகை. ஏறுதழுவுதல் பற்றி கூறும் ஒரே சங்க நூல் கலித்தொகை. காமக்கிழத்தி பேசுவதாக அமைந்த ஒரே சங்க நூல் பார்த்திங்கன்னா கலித்தொகை தான். மகாபாரத கதையை மிகுதியாக கூறும் நூல் கலித்தொகை. ஏறுதழுவுதலை பற்றி சொல்லுது, காமக்கிழத்தியை பற்றி சொல்லுது, மகாபாரத கதையை பற்றி கூறக்கூடிய நூல் கலித்தொகை. அதுவும் இல்லாத சங்க நூல்களில் எதுலேயுமே கூறப்படலை கைக்கிளை, பெருந்தினை, மடல் ஏறுதல் முதன் முதல்ல கூறினது இந்த கலித்தொகை தான். கலித்தொகை பாடல்கள் பாலைத்திணை, மருதத்திணை, நெய்தல் திணை, குறிஞ்சித்திணை, முல்லைத்திணை என்ற வரிசை முறையில் அமைந்த 5 பிரிவுகளை கொண்டது. கலித்தொகை பாடியவர்கள் 5. பாலைத்திணை பாடலை பாடியவர் பெருங்கடுங்கோ. எத்தனை பாடல் பார்த்திங்கன்னா 35. குறிஞ்சித்திணை பாடியோர் கபிலர். எத்தனை பாடல்? 29. அந்தந்த திணை பாடியவர் யார், அந்தந்த திணையிலையும் இருக்கக்கூடிய பாடல் எண்ணிக்கை மிக மிக முக்கியம். பாலைத்திணைனா பெருங்கடுங்கோ 35, குறிஞ்சித்திணைனா 29, கபிலர் பாடியிருக்காங்க. மருதத்திணை மருதன் இளநாகனார் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 35. முல்லைத்திணையை பாடியவர் சோழன் நல்லூர் திறன் எண்ணிக்கை 17. முல்லைத்திணையை பாடியவர் சோழன் நல்லூர் திறன் பாடல் எண்ணிக்கை 17. நெய்தல் திணையை பாடியவர் நல்லுந்துவனார் பாடல் எண்ணிக்கை 33.
இந்நூல் கடவுள் வாழ்த்து பாடலோடு சேர்த்து 150 பாடல்கள் இருக்கிறதா நம்ம முன்னமே பார்த்துருக்கோம். இந்த கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் நல்லுந்துவனார். இந்த இடத்த ஒரு சிறு எழுத்துப்படி இருக்குது, அது என்னன்னு பொறுத்துக்கோங்க சரிங்களா. நல்லுந்துவனார் இங்கே எழுதியிருக்கு பாருங்கள், நல்லுந்துவனார். கடவுள் வாழ்த்து சிவனை பற்றியது. கடவுள் வாழ்த்து அதாவது கலித்தொகை கடவுள் வாழ்த்தானது எந்த கடவுளை பற்றியதுன்னா சிவனை பற்றியது. இனிய ஓசையோடு நாடக முறையில் காதல் நிகழ்ச்சிகள் அமைந்திருப்பது இந்த நூலோட சிறப்பு. இதற்கு நச்சினார்க்கினியார் விரிவான உரை எழுதியிருக்காங்க. கலித்தொகைக்கு விரிவான உரை எழுதியவர் நச்சினார்க்கினியார். கலித்தொகையை 1887 ஆண்டு முதன் முதல்ல பதிப்பித்தவர் சிவை தாமோதரம் பிள்ளை அவர்கள். 1887 1925 ஆண்டு ஈவை அனந்தராமையரும் பதிப்பிச்சிருக்காங்க. முதன் முதல்ல பதிப்பித்தது சிவை தாமோதரம் பிள்ளை 1887 1925 தான் ஈவை ஆனந்தராமையர். இந்நூலை நல்லுந்துவனால் என்ற புலவர் மட்டுமே பாடியிருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சிவை தாமோதரம் பிள்ளை அவர்கள் மற்றும் எஸ் வையாபுரி பிள்ளை, கே என் சிவராஜ பிள்ளை ஆகியோரும் கருதுகிறாங்க. இந்த நூலை நல்லுந்துவனாரால் மட்டுமே பாடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் யார் யாருன்னு பார்த்துக்கோங்க. சிவை தாமோதரம் பிள்ளை, எஸ் வையாபுரி பிள்ளை, கே என் சிவராஜ பிள்ளை. அடுத்து முக்கிய மேற்கோள்கள் பார்த்திங்கன்னா, ஆற்றுதல் என்பது ஒன்று, அளந்தார்க்கு உதவுதல், போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. குறிப்பாக பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்கிற மேற்கோள்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்லா பாருங்கள். பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய மேற்கோள்கள் அனைத்தும் ஒருங்கே தொகுத்து ஒவ்வொரு பதிவாக, ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒவ்வொரு பதிவாக நான் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க எடுத்து பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லைனாலும் பிளேலிஸ்ட் போய் பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். அடுத்து பாருங்கள், பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அன்பெனப்படுவது தன்கிளே சேராமை, அறிவெனப்படுவது பேதையர் சொல்லும் ஒன்றல். இந்த பாடல் வரிகள் எல்லாமே நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. பொறுத்துகையிலையும் கேட்பாங்க, இல்லை ஒரு சில வரிகளை கொடுத்து கூட எந்த நூலை சார்ந்தது அப்படின்னு கேட்பாங்க. செறிவேனப்படுவது கூறியது மாறாமை, நிறைவேனப்படுவது மறைபிறர் அறியாமை, முறையெனப்படுவது கண்ணோடாது உயிர் வப்பல், பொறையெனப்படுவது போற்றாரை பொறுத்தல், பிறர் துன்பத்தை தம் துன்பமாக கருதி உதவுதல், எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலங்கினர் பலர். முல்லைக்களில் இருக்க கலித்தொகை தான். நீர் எடுப்பவை, நிலம் சாடுப்பவை, மாறு ஏற்று சிலைப்பவை, இதுவும் கலித்தொகை பாடல் வரிகள் தான். இது எல்லாமே பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்குது, தெளிவாக பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நாம் கலித்தொகை குறித்த வினாவிடை குறிப்புகளை பார்த்துட்டோம் முழுமையாக. வினாவிடை பகுதிக்கு இப்போ போகலாம். போகலாமா வினாவிடை பகுதிக்கு? கலித்தொகை நூல் எவ்வகை நூல், அகப்பொருளா புறப்பொருளா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்துட்டு கலித்தொகையை முதன் முதலில் பதிப்பித்தவர் யார், பதிப்பித்த ஆண்டு என்ன, அடுத்து இன்னொருத்தர் பதிப்பித்ததாக நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அவங்களோட பெயர் என்ன, எந்த ஆண்டு பதிப்பிச்சிருக்காங்க, அடுத்து வந்து கலித்தொகையோட வேறு பெயர்கள் என்ன, அதோட அடிவரையர் என்ன, கலித்தொகையை மொத்தம் இயற்றியவர் எத்தனை பேர், மருதக்களியை இயற்றியவர் யார், குறிஞ்சிக்களியில் எத்தனை பாடல் இருக்குது, அதே மாதிரி முல்லைக்களியில் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைய வினாவிடை பகுதி போதும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இன்றைய வீடியோ பகுதிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்னும் ஒரு இணைய பதிவில் சந்திப்போம்.